ஹலோ ஆல், வெல்கம் டு ஐடிஹெச் அகாடமி. நாங்கள் நேற்று சொன்ன மாதிரி வார்ம்அப் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வார்ம்அப் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வார்ம்அப் மேட்ச்சில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் ஒரு சின்ன டாபிக, அதாவது மோஸ்ட்டாக இந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே போயிட்டாலே இந்த வார்த்தை வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணும், சரியா? ஸோ அந்த வார்த்தைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வார்த்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனர்ஷியா. வாட் இஸ் திஸ் இனர்ஷியா அப்படின்னா, எல்லோரும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துருப்பீங்க, சரியா? ஒரு கிளாஸ் மேலே ஒரு சின்ன அட்டை, பேப்பர் வச்சா தாங்காது, ஒரு காயின், ஓகேவா? இப்போது இந்த காயினை அப்படி டக்குன்னு எடுத்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து அந்த காயின் விழும். ஏன் விழுது? அதுதான் இனர்ஷியா. ஸோ சி, இப்போ இந்த கார்டை வந்து நம்ம இழுக்கிறோமா, ஓகேவா? இப்போ இந்த கார்டை வந்து நம்ம மோஷனில் செட் பண்ணிட்டோம், ஆனால் அந்த காயின் இருக்குது இல்லையா, அந்த காயின் வந்து இந்த கார்டு மேலே தான் இருக்குது, ஓகேவா? இட் இஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் அவர் ஹேண்ட். ஆனால் காயின் என்ன பண்ணும், எனக்கு நீ ஃபோர்ஸ் கொடுக்கல, நான் ரெஸ்ட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரெஸ்ட்லேயே இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம அந்த கார்டை எடுத்த உடனே அந்த காயின் வந்து கீழே போய் விழும், சரியா? ஸோ பேசிக்காக இனர்ஷியானா என்னன்னு கேட்டிங்கன்னா, அடம் பிடிக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது நான் ரெஸ்ட்ல இருந்தால் ரெஸ்ட்லேயே தான் இருப்பேன், நான் மோஷன் இருந்தால் மோஷனே தான் இருப்பேன், நான் நார்த்து பக்கம்னா நார்த்து பக்கமே தான் இருப்பேன், திரும்பலாம் மாட்டேன். ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வர வரைக்கும் அதோட மோஷனையோ ரெஸ்ட்டையோ டைரக்ஷனையோ எதுவுமே மாற்றிக்காது, அது பேர் தான் வந்து இனர்ஷியா. ஸோ வாட் இஸ் இனர்ஷியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனர்ஷியா இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி தட் மேக்ஸ் இட் அப்போஸ் எனி ஃபோர்ஸ், ஓகேவா? நான் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா முடியாது, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதை திருப்புறத்துக்கோ ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கோ மோஷனுக்கோ வந்து அதை உட்படுத்தணும், அது பேர் தான் வந்து இனர்ஷியா. ஸோ அதுக்கு இந்த பிக்சர் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓகே? இப்போது ஒருத்தர் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு, எதையுமே பிடிக்கல, அப்போ வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, டக்குன்னு வண்டி பிரேக் அடிச்சோம், என்ன ஆகும், போய் ஃப்ரண்ட்டில் வந்து விழுந்துருவார், ஒரு வடிவேல் காம்பளி கூட ஒன்று பார்த்துருப்போம், சரியா? ஸோ அவர் ஏன் விழுறாரு, ஏன்னா பிரேக் அடித்தது வந்து பஸ்ஸுக்கு, அதனால் பஸ் என்ன பண்ணோம், மோஷன் வந்து டக்குன்னு ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஆனால் அவருக்கு இன்டைரக்டாக தான் வந்து பஸ்ஸில் காண்டாக்ட் இருக்கார். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார், முடியாது முடியாது நான் மோஷனில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் அப்படி மோஷன்லேயே போகிறாரு, அப்போ என்ன ஆகுது, விழுறாரு. ஸோ இனர்ஷியானா ரொம்ப சிம்பிள், இந்த டெஃபினேஷனாக படித்தா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இனர்ஷியா அப்படின்னா அடம் பிடிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுருக்கேன்.